தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 571 அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்று ஒரே நாளில் மட்டும் 86 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 85 பேர் டெல்லி சென்று திரும்பியவர்கள் எனவும் கூறினார். இதனால் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 485 இருந்து 571 அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். கொரோனா பாதிப்பில் தமிழகம் இரண்டாம் கட்டத்தில் உள்ளதாக சுட்டிக்காட்டிய பீலா ராஜேஷ், 90,824 பேர் வீட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் 127 பேர் அரசு கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 28 நாள் கண்காணிப்பு முடிந்தவர்களின் எண்ணிக்கை 10,814. இதுவரைக்கும் டெஸ்ட் செய்யப்பட்ட சாம்பிள்ஸ் 4,612. இன்னைக்கு பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் 86. இதில் 85 ஒரே கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணவங்களோட சாம்பிள்ஸ், ஒருத்தர் துபாய் டிராவல் ஹிஸ்ட்ரியுடையவர். இது வரைக்கும் டோட்டல் சாம்பிள்ஸ் நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கிறது 4,612. அதில் பாசிட்டிவ் டோட்டல் தமிழ்நாட்டில் இப்போ 571. ஐசோலேஷன் வார்டில் இருக்கிற பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை 1,848. டிஸ்சார்ஜ் ஆன பேஷண்ட்ஸ் 8 பேர்.